காந்திநகரில் இயங்கி வரும் லிட்டில் ஃபிளவர் சிபிஎஸ்இ பப்ளிக் ஸ்கூலில் வைத்து குழந்தைகளுக்கு சதுரங்க போட்டியும், பெற்றோர்களுக்கு சதுரங்கத்தை மையமாக வைத்து ரங்கோலி போட்டியும், குழந்தைகள் மற்றும் பெற்றோர்களுக்கு திருநெல்வேலி டாடா ஐ பிளஸ் மற்றும் தனிஷ் ஜுவல்லரி நடத்திய இலவச கண் பரிசோதனை முகாமும் நடைபெற்றது. இந்த முப்பெரும் விழாவில் திரளான குழந்தைகள் மற்றும் பெற்றோர்கள், ஆசிரியர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர். வணக்கம்மா. காந்திநகரில் இருக்க லிட்டில் ஃப்ளவர் பப்ளிக் ஸ்கூலில் வந்து குழந்தைங்களுக்கு செஸ் காம்படிஷன் நடத்திட்டு இருக்காங்க. பெற்றோர்களுக்கு வந்து செஸ் தீம் உள்ள கோலப்போட்டி நடத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பெற்றோர்கள், குழந்தைகள், அப்புறம் வந்து டீச்சர்ஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து ஐ கேம்ப், ஐ ஸ்கிரீனிங் கேம்ப் பண்ணுறாங்க. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? குழந்தைகளை மட்டும் அவங்க வந்து கேர் பண்ணாமல் பெற்றோர்களும் சேர்த்து கேர் பண்ணுறது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு நல்ல தாட் தான் சார். அதாவது பேரண்ட்ஸையும் வந்து மோட்டிவேட் பண்ணி, பிள்ளைங்களையும் வந்து மோட்டிவேட் பண்ணி, அவங்களை வந்து எஜுகேஷன்ஸ் மட்டும் இம்பார்ட்டன்ட் கொடுக்காம அதர் ஆக்டிவிட்டீஸ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த மாதிரி காம்படிஷன்ஸ் நடத்துறது ரொம்ப நல்ல விஷயம். ஆல்வேஸ் அவங்க கேர் எடுத்து செய்கிறாங்க எல்லாமே. இப்போ உங்களுக்கு வந்து ஐஸ் ஸ்கிரீனிங் பண்ணுறது எவ்வளோ உபயோகமாக இருக்கு நீங்கள் நினைக்கிறீங்க? எஸ் சார், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதை நாங்கள் மெனக்கிட்டு தனியாக போய் வெளியில் போய் பண்ணணும் அப்படிங்கும்போது கொஞ்சம் சோம்பலாக தான் இருக்கும். இது இந்த வந்த இடத்துல அப்படியே செக் பண்ணிக்கலாம் அப்படிங்கும்போது நல்லாயிருக்கு. அப்போ லெட்டி ஃப்ளவர் பப்ளிக் ஸ்கூலோட, அதாவது நம்ம சொல்லிக் கொடுக்குற விதம், பெற்றோர்களை உபசரிக்கிற விதம், ஹாஸ்பிட்டாலிட்டி எப்படி இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? போத் ஆர் குட் சார். ஏன்னா பிள்ளைங்களை வந்து கேர் எடுக்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கும். பேரண்ட்ஸ் எப்படி கேர் எடுக்கிறாங்களோ அந்த மாதிரி டீச்சர்ஸ் கிட்ட வந்து பிள்ளைங்க வந்து ஈஸியாக மூவ் ஆகிற மாதிரியும் உள்ள ஸ்டாஃப் தான் எல்லாருமே. அதனால ஓகே, சூப்பர். நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு வந்து இன்னைக்கு உங்க குழந்தைங்களை வந்து செஸ் காம்படிஷன் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் கோலத்தில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பீங்க, உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது வரைக்கும் எந்த காம்படிஷன்ல அப்படி போனதில்லை. இந்த காம்படிஷன் வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு. என் பையங்களுக்கும் நான் வந்தது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஓகே, உங்களுக்கு ஐ ஸ்கிரீனிங் பண்ணாங்களா? இல்ல சார், இன்னும் இன்னும் செக் பண்ண போறீங்க. சோ எப்படி ஃபீல் பண்றீங்க? உங்களுக்கு உங்க கண்ணை பத்தி நீங்களே தெரிஞ்சுக்கிறது எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். இதான் மேம் சொன்ன மாதிரி நான் வெளியில தனியா போய் பாக்குறதுக்கு இது எனக்கு பெட்டரா தோணுது. தேங்க்யூ.